வணக்கம் மை டியர் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம் உண்மையான தியான வாழ்க்கை என்றால் என்னன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர்ஸ், தியான வாழ்க்கை அப்படின்னா என்ன? வாழ்க்கை என்னாலே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ட்டு சொல்லலாம். அது தியான வாழ்க்கை என்றால் இன்னும் உயர்ந்த வாழ்க்கை, ஒரு ஹிம்சையே இல்லாத வாழ்க்கை, ஒரு விவேகமான வாழ்க்கை, ஒரு அர்த்தம் பரமார்த்தம் ரெண்டுமே நல்ல இருக்கிற ஒரு அழகான வாழ்க்கை தான் இந்த தியான வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த தியான வாழ்க்கை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? வெரி சிம்பிளுங்க, தியானம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யணும். அந்த தியானத்துல ஒரு சயின்டிஸ்ட், ஒரு குரு, ஒரு மாஸ்டர் ஆகணும். இது ஒரு நாள்ல ஆக முடியாது. தியான வாழ்க்கை என்றது ஒரு நாள்ல பெற முடியாது. வாழ்க்கை முழுமையா நம்ம தியானம் செய்யணும். ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி நம்ம செய்யணும். அப்படிதான், அப்போதான் நமக்கு அந்த தியான வாழ்க்கை என்னன்றது நமக்கு தெரியும். சில விஷயங்கள் இன்னைக்கு இந்த தியான வாழ்க்கை நம்ம வாழ்றோமா இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு சின்ன கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா தியான வாழ்க்கை நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஒரு சிம்பிள் லைஃப் வாழணும். எப்போவுமே நல்ல காசு இருந்தாலும் காசு இல்லாம இருந்தாலும், நல்ல பேர் மார்க்கெட்ல நல்ல பேர் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும், ஒரு ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை வாழணும். அந்த மாதிரி நம்ம வாழ்றோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இது ஒரு சிம்பிள் ஆட்டிடியூட். ஆக்சுவலா வந்து நம்ம கிட்ட இருக்கே, இது எல்லாமே யூஸ் பண்ணணும், எல்லாமே அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ காசு இருக்கும் நம்ம கிட்ட, ஒரு 1000 ரூபாய் இருக்கும். ஆனா அந்த 1000 ரூபாய் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ண அது கரெக்டான ப்ரொசீஜர். அப்படி இல்லாம தேவையில்லாதது எல்லாமே வாங்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் லைஃப், ஒரு டியூரபிள் லைஃப், ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்னா அது சிம்பிள் வாழ்க்கை கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எப்படின்னா, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் 100% கிளியரா நல்லா யூஸ் பண்ணா அதுதான் சிம்பிளான வாழ்க்கைங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி, ஏன் கிட்ட 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு நம்ம ரோட்ல சும்மா போட போறோமா? போட மாட்டோம் இல்லையா? என்ன நினைப்பாங்க எல்லாருமே பார்த்துட்டு, சும்மா ஒரு 100 ரூபாய் அப்படி ரோட்ல போட்டா? அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி, தியானத்துல உட்கார்ந்து நம்ம வாங்குறோமே எனர்ஜி, அந்த எனர்ஜி கூட அவ்வளவு வேல்யூபிள் தான். எப்பவுமே அந்த எனர்ஜி வேஸ்டே பண்ணக்கூடாது. அந்த வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல இடத்துல எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரியே ஒரு சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணால் அதுதாங்க சிம்பிளான லைஃப். நம்ம கிட்ட இருக்கிறது எங்கே செலவு பண்ணுமோ அங்கே தான் பண்ணும். அந்த மாதிரி வாழ்வு வாழ்க்கை தான் ஒரு சிம்பிள் லைஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது வந்து, எப்போதும் மற்றவர்களை நேசிப்பதும் பராமரிப்பதும். ஆக்சுவலா வந்து நம்ம அக்கம் பக்கத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்கள எல்லாமே நல்லா பார்க்கணும், நல்லா பேசணும். அவங்களும் நம்ம மாதிரிதான் தானே அப்படின்ற ஒரு அறிவோட பேசணும். அந்த அறிவு எப்போ வரும்? நம்மை நாம் ஃபுல்லா அறிந்தால் நமக்கு அந்த அறிவு வரும். பக்கத்துல யார் இருந்தாலும் சரி, அது ஒரு நாய் ஆகட்டும், ஒரு பூனைக்குட்டி ஆகட்டும், ஒரு மீன் ஆகட்டும்,
ஒரு கிளி ஆகட்டும், எது இருந்தாலும் சரி, அது நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு நண்பர் அப்படின்ற ஒரு அறிவோட பார்க்கணும். அதுதாங்க ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு தியான வாழ்க்கை அப்படின்றது தெரியும். இந்த அறிவு நம்மளுக்கு தியானத்தின் மூலம் மட்டும்தான் கிடைக்கும், வேற மற்ற எது செய்தாலும் அந்த மாதிரி கிடைக்காது. அப்புறம் நாலாவது பாயிண்ட் வந்து உங்களோட மனதுக்கு நீங்க தான் எஜமானர் ஆகணும். உங்களோட மனம் உங்களுக்கு ஒரு எஜமானர் ஆகக்கூடாது எப்பவுமே. மனம்ன்றது ஒரு நல்ல டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம பாடி வந்து ஒரு ஹார்ட்வேர், மனம் வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நம்ம பேச்சு கேட்கணும். நாம் அப்படின்னா ஒரு ஆன்மா, ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு ஞானத்தோட நம்ம இருக்கிறோமே, அதுதான் நாமம், ஞானம். அந்த ஞானத்தோட நாம் எது சொன்னாலும் அந்த மனம்ன்ற சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரோட சேர்த்து வேலை பண்ணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்ம மனதுக்கு நாமே எஜமானரா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அறிவு, ஒரு பீஸ்ஃபுல்லான மனம் எப்படி கிடைக்கும்? ஓன்லி த்ரூ மெடிடேஷன். அதுக்கப்புறம் தியானத்தை பண்ணிட்டு ஞானத்தை பெறணும். அந்த ஞானத்தோட வாழ்க்கை வாழ்னா சத்தியம் என்றது என்னன்றது நமக்கு அறிமுகமாகும். சத்தியத்தோட வாழணும். ஆக்சுவலா வந்து சத்தியத்தோட ஏன் வாழணும் அப்படின்னா, ஒரு கரெக்டான ப்ரொசீசர், ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ரொசீசர். சத்தியத்தோட வாழ்னா 100% ரிசல்ட் வரும். சத்தியம்னா என்ன? நித்தியம் எது, அநித்தியம் எது, எது பர்மனன்ட், எது டெம்பரரி அப்படின்றது சொல்றது தான் சத்தியம். எப்போவுமே நம் ஒரு 100% பர்மனெண்டா எது இருக்குமோ அது, அந்த சத்தியத்தோட நாம் இருக்கணும் எப்பவுமே. அந்த சத்தியம் என்ன? நான் ஒரு ஆன்மா, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வேலை பண்றதுக்காக வந்திருக்கேன். அந்த வேலை பண்றது தான் என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட நம்ம எப்பவுமே இருக்கணும். ஓகேங்களா? அந்த எண்ணம் எல்லாம் எப்படி வரும்? தியானத்தோட மட்டும்தான் வரும். அப்புறம் தியானத்துல நாம் எப்பவுமே ஆற்றலை பெறணும். அந்த ஆற்றல் பெறதுக்கு அப்புறம் அது நல்லா பாதுகாப்பு செய்யணும், சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கே எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத கோரிக்கை, தேவையில்லாத ஆசைகள் எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுறணும். ஏன் விட்டுறணும் அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு ஆசை, ஒவ்வொரு எண்ணம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தியானம் செய்கிறோம், மணிக்கணக்கில் உட்காந்து ஒரு ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம் உட்காரும் சில பேர். இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிற எனர்ஜி நமக்கு தேவையில்லாத ஆசைகளுக்கு, அந்த எண்ணம் வந்தாலே போதும், நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வந்து அங்கே போயிடும், அது வேஸ்ட்டு தான் தானே. அந்த மாதிரி இல்லாத ஒரு எது அவசியமாக நமக்கு தேவையோ அது மட்டுமே கேட்கணும். அது மட்டும் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி நம்மளோட எனர்ஜி யாருக்கு கொடுக்கணும், எந்த மாதிரி சேவை பண்ணா அது 4 பேருக்கு நல்லா ஆகும், 4 விலங்கு, ஒரு விலங்கோட ஆன்மா, அது அதுக்கும் ஒரு ஜெர்னி இருக்கும் இல்லையா, சோல்ஸ் ஜெர்னி இருக்கும் இல்லையா. விலங்கோட ஜெர்னி ஃபுல் கிளியர் பண்ணிட்டு மனித வாழ்க்கைக்கு வரணும், அதுக்கு சில எனர்ஜி கொடுக்கணும் நம்ம. இட்ஸ் ஏ தர்மா ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நமக்கு ஒரு லெசன் சொல்றதுக்காக, ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக இது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அறிவு எப்படி வரும் நம்மளுக்கு? எப்போவுமே தியானம் செய்தால்தான் வரும்.
ஒரு கிளாரிட்டியில நம்ம இருந்தால் அப்போ வரும், இல்லாம இருந்தால் வராது. எப்பவுமே தைரியத்தோட இருக்கணும். அதுக்கப்புறம் எப்பவுமே கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். எப்பவுமே அந்த சத்தியத்தோட வாழணும். சத்தியம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு விடாமுயற்சியோட நம்ம தியானம் செய்யணும். அந்த சத்தியத்தை யார் பெறுவாங்களோ அவருக்கு ஒரு துக்கம்ன்றதே இருக்காது. துக்கம் வந்தாலும் அது டெம்பரவரி. துக்கம் வந்தது அப்படின்னா யூ ஆர் வரிங் ஃபார் சம்திங் விச் இஸ் டெம்பரவரி அப்படின்ற ஞானம் நம்மளுக்கு வரும். இந்த சத்தியம் எல்லாருக்குமே தெரியாது. இந்த சத்தியம் தெரியாமே அழுவாங்க, எனக்கு அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது வந்தா நல்லா இருக்கும், இது போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த அழு வந்தது அப்படின்னா நீங்க ஒரு டெம்பரவரி எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தியான வாழ்க்கையே கிடையாது. யார் யார் ஏதோ ஒரு ரீசனுக்காக அழுவாங்களோ அவங்கள தியான வாழ்க்கையில இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். யார் சத்தியத்தோட இருப்பாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல ஹாப்பியஸ்ட் லைஃப் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனந்தத்தோட வாழ்வாங்க. ஓகேங்களா? அப்புறம் 10th பாயிண்ட் வந்து, எல்லாருமே நம்ம அக்கம் பக்கத்துல யார் யார் இருப்பாங்களோ, நிறைய பேருக்கு அறியாமல் இருக்கும், அறியாமையா அவங்க பேசுவாங்க இல்லையா, அது இருந்தால் அவங்களுக்கும் ஒரு துக்கம் இருக்கும். அதுக்காக அந்த அறியாமை என்ற விஷயத்தை அவங்களுக்கு தூரம் செய்யணும். அதுக்காக அவங்களுக்கு நம்ம ஞானம் கொடுக்கணும், தியானம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லணும், அவங்களுக்கு ஒரு தியான மார்க்கம்ன்றது காட்டணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? இதுதான் இந்த தியான வாழ்க்கை அப்படின்றது எல்லாமே எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ தியான வாழ்க்கைன்றது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.